हेलो स्टूडेंट्स सो इनकी नाम वॉल्यूमेट्रिक अनालिसिस रहा मुख्य और एक्सपेरिमेंट टाइट्रेशन पी नामजिको वॉल्यूमेट्रिक अनालिसिस नाम वो मुख्य मूवपड़ना ब्यूरेट पिपेट इंडिकेटर सो ना वॉल्यूमेट्रिक अनालिसिस ब्यूरेटेपर पिपेटेपर इंडिकेटर एपो इत मूँ रोम इंपार्ट सो अ वॉल्यूमेट्रिक अनालिसिस ब्यूरेट नाम एक सोल्यूशन अब पाकपर अदपोल पिपेट पड़ी अम्म कोनिकल फ्लास्क केमिकल अब पाकपर अदपोल वो ट्रेशन टाइप आफ ट्रेशन इंडिकेटर वो मारो टाइप आफ इंडिकेटर निरंगाटी नाम पड़ो अब पाकपर सो मोदी टाइप्स आफ ट्रेशन मुद्दे पापो सो फर्स्ट वन एसिड बेस ट्रेशन इत व न्यूट्रलाइजेशन टाइट्रेशन अब एसिड बेस टाइट्रेशन अमिल कार तरम पार्तल अत पाती ऑक्सीडेशन रिडक्शन टाइट्रेशन अलग रिडॉक्स टाइट्रेशन अब ऑक्सीजनेट्र ओडुक्क तरम पार्तल विनेगल अत आयोडोमेट्रिक टाइट्रेशन सो आयोडोमेट्रिक और आयोडोमेट्रिक टाइट्रेशन टाइप ऑफ तरम पार्तल अत अर्जनोमेट्रिक अर्जेंटोमेट्रिक अलग प्रिसिपिटेशन टाइट्रेशन वीलपड़वादल तरम पार्तल विनेपोल कॉम्प्लेक्सोमेट्रिक टाइट्रेशन मुख्य पाती ईरीटीए कॉम्प्लेक्स वाटर अनालिसिस मेथड से सो इत वॉल्यूमेट्रिक टाइट्रेशन पता टाइप्स पाटो इन बै वन वो नाम इन सोल्यूशन इन टाइट्रेशन देवपड़ डिस्कस पड़पर सो फर्स्ट वन एसिड बेस टाइट्रेशन अमिल कार तरम पार्तल न्यूट्रलाइजेशन नुलेयाकल विनेगलानது நடைபெறும் सो नम्म ब्यूरेट என்ன எடுத்துக்கறோம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் HCl H2SO4 HNO3 அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் இந்த மூணு வந்து நம்ம வலிமை மிகுந்த அமிலமா நாம எடுத்துக்கறோம் அதே போல வீக் ஆசிட் அப்படினு பாத்தீங்கன்னா வலிமை குறைந்த அமிலம் எது அப்படினா ஆக்சாலிக் ஆசிட் மற்றும் அசிடிக் ஆசிட் இது வந்து இவ்வளவு परसेंटेज அப்படினு சொல்லி நாம எடுத்துக்குவோம் சோ தி ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் அப்படிங்க கூடிய வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டு வகையான ஆசிட் ஹைட்ரேஷன் இருக்கு ஒன்னு வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ் இன்னொரு வீக் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ் அதே போல ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் இந்த மாதிரி வந்து நாம மாத்தி மாத்தி என்ன பண்ணுவோனா அந்த டைட்ரேஷன் வந்து இந்த ஆசிட் பேஸ் மூலமா எடுத்துக்குவோம் இப்போ பியூரேட்ல நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துறோம் பிப்பெட்ல என்ன பண்ணிருக்கோம் ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துறோம் என்ன பேஸ் எடுத்துறோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதவும் எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்க்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டோம் அப்படினு சொன்னா அந்த இந்த ஃபினாப்தலின் இன்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம் அதே போல மெத்தில் ஆரஞ்சு இன்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் எடுத்துகிட்டு அதில் காப்பர் அது அமோனியம் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங் பேஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ வி ஆர் யூஸிங் ஒன்லி ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் சரி ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் வீக் பேஸுக்கும் அதாவது சோடியம் கார்பனேட் பொட்டாசியம் கார்பனேட் பேரியம் குளோரைடு இது போன்ற வீக் பேஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கூடிய இண்டிகேட்டர் வந்து மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் சரிங்களா ஸோ இது வீக் ஆசிடும் வீக் பேஸும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஹைட்ரேஷன் செய்யும்பொழுது வி நாட் யூஸிங் எனி இண்டிகேட்டர் அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அதிகமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் சொல்கிறோம் என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு முடிவு நிலை வரும் இப்போ ஃபினாப்தலின் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஒரு பேல் பிங்க் கலர் வந்து அப்பியரன்ஸ் ஆகும் மெத்தில் ஆரஞ்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆரஞ்சு கலர் வந்து அப்பியரன்ஸ் ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் இது நம்ம கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுதான் வந்து வாலிமெட்ரிக் அனாலிசிஸில் வந்து வாலிமெட்ரிக் டைட்ரேஷனில் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்